ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மதுரை டு சென்னை சமையலில் ஒரு சூப்பர்பான குழந்தைங்களுக்கு வந்து நல்ல உடம்புக்கு சக்தி தரக்கூடிய லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்களோட உடல் வயடை அதிகரிக்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சட்டுன்னு வந்து இன்ஸ்டன்ட் லட்டு, ஒரே நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். இந்த லட்டு பார்க்குறதுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் நிறையா வந்து நான் உடச்ச கல் எடுத்திருக்கேன். நம்ம ஊருங்களில் பொரிகல் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ ஒரு கப் உடச்ச கல்லைக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை இந்த மாதிரி பொடிசாக பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளம் தான் போடணும்னு இல்லை, வெறும் சாதாரண சர்க்கரை வெள்ளை சர்க்கரை போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லைனால நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன். ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன், அது ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக. இதை மிக்சியில் போட்டு உடச்சக்கெல்லாம் வெள்ளம் ரெண்டு ஏலக்காய் போட்டு மிக்சியில் வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சி ஹீட்டாக இருக்குன்றனால இந்த அரைச்ச இது வந்து பவுட்ரு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அப்படியே சும்மா பரத்தி விட்டு ஆற விடுங்க. அது ஆறிட்டுருக்க டைமில் நமக்கு தேவையான நெய்யை வந்து இந்த மாதிரி கடாயில் விட்டு உருக்கி எடுத்துக்கிறோம். இது அந்த பவுடர் போட்டு நெய் மாறும். 50 ml 100 ml அப்படி போட்டு உருக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹீட் ஆகணும் இல்லை, ஜஸ்ட்டு சூடு பண்ணால் போதும். அது வந்து நல்லா சூடாகி உருகி வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸில் மாற்றி எடுத்துக்கிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ரொம்ப சூடாக இருக்கும் அந்த நெய்ன்றனால வந்து இப்படி முதல்ல கொஞ்சம் நேரம் ஸ்பூனை போட்டு இப்படி கலந்து விடுங்க. கொஞ்சம் கைப்பு இருக்கிற சூடு வந்தவொடனே ஸ்பூனை அந்த பக்கமாக வச்சுட்டு நம்ம கையிலையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அப்படியே அழுத்தி சப்பாத்திக்கு மாதிரி பிடிக்கணும் அப்படிலாம் இல்லை. நார்மலாக நம்ம ஒரு நார்மல் ப்ரெஸ் கொடுத்து நல்லா உருண்டையாக புருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து நெய்யை மொத்தமாக எல்லா நெய்யுமே காய்ச்சி மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே ஆறி போயிடும். ஆறி அலண்டு போயிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு உருண்டை பிடிக்கும் போது சரியாக வராது. ஸோ நெய்யை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்து நார்மலாக அமுக்குனாலே போதும். நீங்கள் இது என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக லட்டாக தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நெய்யே சேர்க்காமல் இந்த பவுடர் அப்படியே ஒரு சின்ன தட்டில் போட்டு குழந்தைங்களுக்கு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கனாலும் குழந்தைங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானது, அப்படியே பவுடராகவே சாப்பிட்லாம். 1 month வரைக்கும் அந்த பவுடரை நான் அப்படியே வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். லட்டு செஞ்சோம்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு அப்படியே அதை எப்பப்போ பசங்க கேட்குறாங்களோ அப்போ சாப்பிட்லாம். இது லட்டு அப்படியே சாப்பிட்லாம், இல்லை அதில் எதுனா டிசைன் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இன்னொன்று இது சொல்கிறோம், உருண்டையாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து இந்த உள்ளங்கையில் வச்சு தட்டுங்க. விரலில் வச்சு தட்டிங்கன்னா அந்த அச்சு விழுந்துடும். ஸோ ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு அப்படி நல்லா டைட்டாக ப்ரெஸ் அமுக்குறீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி விரிசல் விடும். அந்த விரிசல் லேசாக இப்படி இப்படி தட்டி 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 பாருங்க, அந்த சுற்றி வந்திருக்க விரிசல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அந்த உள்ளங்கையில் லேஸ் லேஸாக அப்படி தட்டினீங்கன்னா அந்த விரிசல்லாம் போயிட்டு ஒரு நல்ல டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் நமக்கு. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டிசைனில் கூட நீங்கள் இந்த லட்டு செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நெய் ஊற்றி நல்லா உருண்டையாவோ இல்லை தட்டையாவோ செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சுட்டு அந்த அந்த லட்டுக்கோ அந்த டிசைனுக்கு மேலே வந்து நீங்கள் பாதாம், முந்திரி, காஞ்ச திராட்சை அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இது வந்து என்னோடய ஃபேவரேட்டு. இப்போ வரைக்குமே நான் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன், என் பசங்களும் சாப்பிடுவாங்க. பட் இது ரொம்ப ஹெல்த்தி, இது சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு வந்து நல்ல உடல் எடை அதிகரிக்கும். நீங்கள் இதை ஒரு 15 நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே நல்ல எஃபெக்ட் தெரியும். சாதாரண ஸ்நாக்ஸுக்கு பதிலாகவே நீங்கள் இது கொடுக்கலாம். கடையில் இருக்கிற காம்ப்ளான், ஹார்லிக்ஸ் அதெல்லாம் கொடுக்கறோன்னு தேவையில்லை. ஜஸ்ட் உடச்சிக்கலாம் அண்ட் வெள்ளம் இருந்தாலே போதும். பாருங்கள், உருண்டையாக தட்டையாக இது மாதிரிலாம் தட்டிட்டு அது மேலே நான் இப்போதைக்கு சும்மா காந்தி திராட்சை மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன். குழந்தைங்க வந்து சாப்பிட இது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.